ஹாய் நமஸ்கார், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட சூர்யா 41 மூவியோட அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சூர்யா அண்ணா அண்ட் டேரக்டர் பாலா இவங்க ரெண்டு பேரோட வந்து காம்போலேருந்து வர மூவியோட அப்டேட் தான் நாம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், பேக் டு த டாபிக். நம்ம சூர்யா அண்ணாவோட சூர்யா 41 மூவிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்தி ஷெட்டி அப்படின்ற தெலுங்கு ஹீரோயின் வந்து நம்ம சூர்யா அண்ணா அண்ட் டேரக்டர் பாலா காம்போலேருந்து வர இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இப்போ வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்றது வந்து தெரியல. இஃப் இட்ஸ் பீன் அஃபீஷியல், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கீர்த்தி ஷெட்டி அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டேரக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பண்ண போகிற ஃபஸ்ட்டு மூவி இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து சூன் வந்து கிடச்சிரும். ஏன்னா இந்த மூவியோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1st வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போது வந்து தகவல் வந்து வந்திருக்கு. அண்ட் அட் சேம் டைம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிகாணி தான் சூர்யானாக்கு வந்து பேராக வந்து நடிக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூர்யானா டியூவல் ரோலில் வந்து வர மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்குன்னு தெரியல. இந்த டியூவல் ரோல் இன்ஃபர்மேஷனில் நமக்கு வந்து லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் அப்படின்றது வந்து வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிவி பிரகாஷ் அண்ணா தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 சாங்ஸ் அப்படின்றது வந்து கம்போஸ் அப்படின்றதே பண்ணி வச்சிட்டாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூவிக்கு, அதாவது இந்த மூவியோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைரக்டர் பாலா அவர்கள்ட்ட இந்த 5 சாங்கையும் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காராம். அதை வந்து ரீசெண்டாக அவர் கண்டக்ட் பண்ண இன்ஸ்டாகிராம் லைவில் வந்து அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருந்தார். அதை பற்றியும் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் கைஸ், கிட்டத்தட்ட இதில் வந்து 4-5 சாங்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வருது. அண்ட் மோஸ்ட் பாசிபிள் இந்த மூவியோட ஷூட்டிங் வந்து கம்மிங் ஏப்ரல் 1st வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 days ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஷார்ட் டைம்லேயே இந்த மூவியோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து முடிக்கிற மாதிரி இருக்காங்களாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து நாம் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரோட செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் இந்த மூவி வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மூவி ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாடிவாசல் அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஏன்னா சூர்யா அண்ணா இந்த படத்துக்கு அப்புறம் வாடிவாசலில் தான் வந்து நடிக்க போகிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாடிவாசல் மூவியோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூடிய விரைவில் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வாடிவாசல் மூவிலேருந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஷூட்டிங் மாதிரி வந்து நடத்த போகிறாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டபுள் ட்ரீட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்று சூர்யா அண்ணா அண்ட் டேரக்டர் பாலா அவர்களோட காம்போலேருந்து பண்ணுற மூவி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாடிவாசல். ஸோ ரெண்டு படத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து தந்துருவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது இந்த ரெண்டு படத்துக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அஃபீஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தர ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ரெண்டு படத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அதற்கும் அப்துல் சனின் ஆஃப்.